பதிவுல மில்கிங் மிஷின் எதுக்காக வாங்கணும், மில்கிங் மிஷின் என்னென்ன வெரைட்டி இருக்கு, ஒரு மில்கிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுட்டு வாங்கணும், எந்த கம்பெனியில வாங்கணும். 20 வருஷம் ஆனாலும் இந்த பக்கெட்ல போக வாய்ப்பே கிடையாது. துரு பிடிக்குமானா துருவும் பிடிக்காது. இந்த மிஷினோட பிரைஸ் வந்து இந்தியாவில் நம்ம தான் முத முதல் லான்ச் பண்ணோம். விசன் அக்ரோ தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஃபார் மேனுவல் மில்கிங் மிஷின். இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு கேரண்டில்லினால் பார்க்கணுங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியுடைய மில்கிங் மிஷின்ஸோடைய ப்ரைஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ரேட்டு தான் சொல்லுவேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி வந்து விசான் அக்ரோ டெய்ரி எக்யூப்மெண்ட். ஸோ என்றைக்குமே நான் விசான் அக்ரோக்கு தான் பேசுவேன். ஸோ இன்றைக்கி வந்து விசான் அக்ரோவில் ஃபுல்லாக டெய்ரி டிவிஷன் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த பதிவு. ஸோ இன்றைக்கி பதிவில் மில்கிங் மிஷின் எதுக்காக வாங்கணும், மில்கிங் மிஷினில் என்னென்ன வெரைட்டி இருக்குது, ஒரு மில்கிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் தெரிஞ்சுட்டு வாங்கணும், எந்த கம்பெனியில் வாங்கணும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ மில்கிங் மிஷின் ஜென்ரலாக பால் கறக்கிறதுக்கான மிஷினு, மாட்டிலேருந்து பால் எடுக்கணும். ஸோ எல்லாருக்குமே மில்கிங் மிஷின் தேவையா அப்படின்னா தேவையில்லை. கையில் கறக்க தெரிஞ்சவங்க, ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கவங்களுக்குலாம் மில்கிங் மிஷின் தேவையில்லை, நானே சொல்கிறேன். ஸோ மில்கிங் மிஷின் யாருக்கு வேணும், ஒரு பண்ணை முறையில் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு மாடு வச்சுருக்கிறவங்க, ஒரு அஞ்சு மாடாக மாற்றணும், நான் அதிகப்படுத்தணும் மாடை, அப்போ வந்து எனக்கு ஒரு மிஷின் வேணும். சரி சரி, மிஷின் வாங்கணுங்கும் போது எந்த மாதிரி மிஷின் வாங்குறது, எந்த மாதிரி இடத்துல போய் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ விஷயமே. ஸோ எல்லாமே நிறைய நீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷின் அளவே கிடையாது. எத்தனை பிராண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எனக்கு எங்களாலே ஃபோன் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனினா இப்போ விசான் அக்ரோ, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம் அதிகபட்சம், நல்லா ரொம்ப இருக்கிற கம்பெனி. ஸோ அதுலேயுமே ரொம்ப லோயஸ்ட் ப்ளஸ் ஹையஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறது நம்ம விசான் அக்ரோ ஒரு முக்கியமான பங்கு. இதில் வந்து இப்போ எங்களுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா எங்களுடைய பம்பு தான். எங்கள் பம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் பேக் ரெடி பண்ண பம்பு. அந்த பம்புடைய சக்ஸஸ் தான் அந்த மாடலுடைய சக்ஸஸ்க்கு காரணமானது. ஸோ பம்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய பல்சேட்டர், இது எல்லாமே நம்முடைய சக்ஸஸ்ஃபுல் மாடல். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நான் ஒர்க்கிங் டைம் சொல்கிறேன் 3 to 4 வருஷம், நான் வாரண்டியே தருவேன் 2 வருஷத்துக்கு. இப்போ கூட 2000 ரூபா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கூட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க ரேட்டு, நான் 2 வருஷம் வாரண்டி தருவேன். ஆனால் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் அந்த மாதிரி தரமாட்டாங்க, யோசிப்பாங்க ஐயோ போயிடுமோ என்னமோ, ஏன் இப்போ இதுக்கெல்லாம் பம்புக்கெல்லாம் வந்து 2 வருஷம் நான் வாரண்டி தரக்கு ரெடியாக இருக்கிறேன். நான் ப்ரைஸிங் வந்து நம்ம இருக்கிறதுல ரொம்ப லோவாக தான் வச்சு கொடுத்துட்ருக்குறோம் ப்ரைஸிங்கில். ஸோ ப்ரைஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து ஒரு ரேபிட் 100 அப்படின்னா, இது வந்து ஜென்ரலாக மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு 32000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியுடைய மில்கிங் மிஷின்ஸோடைய ப்ரைஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ரேட்டு தான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி 18% மில்கிங் மிஷின் 12%லேருந்து இன்றைக்கி 18% ஆக்கிட்டாங்க. ஸோ 18%னா ஒரு 20000 மிஷின் எடுத்திங்கன்னா 18%லேருந்து 23600 ரூபா. நான் வந்து 24000 இந்த மிஷினை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன்னா இன்க்ளூடிங் டேக்ஸ்னு அர்த்தம். ஆனால் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் 20000 மிஷின் தரோம்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுறாங்க. கூப்பிட்டு கேளுங்க, 20000+ GST சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஈக்குவல் தான். ஆனால் 20000 சின்னதாக இந்த சோப்பு தப்பா மாதிரி சின்னதாக ஒரு மிஷினு, வெறும் பம்பு மட்டும்தான் இருக்கும். வெறும் பம்பு இந்த இடத்துல வருது, இந்த ட்ராலி இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் எதுவும் இருக்காது. சும்மா வந்து நானும் மிஷின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி மிஷினு, அந்த மிஷினை வச்சுட்டு நீங்கள் என்ன பால் கறக்கணும்னு கேட்டால் 5 மாடு பால் கறக்கலாமாங்க. அதோட இந்த பம்பு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயில் என்னமோ வெளியிலிருந்து உள்ளே ஊற்றுற மாதிரிலாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலேருந்து செட் ஆகாது. நீங்கள் வந்து பால் கறக்கணும், ஆயில் எங்கிட்ட போய் பாலில் கலந்துச்சுன்னு என்ன செய்ய முடியும், அதனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நம்மள மாதிரி கம்பெனிஸில் ஒரு ஸ்டாண்டர்டான, இதெல்லாம் ரொம்ப ப்ரூவ்டு பம்பு இந்த பம்பு. ஸோ இது நம்ம கம்பெனியில் கூட யூனிக்கான பம்பு. ஸோ இந்த மாதிரி வந்து பம்பு பல்சேட்டராக இருக்கட்டும், கிளாவாக இருக்கட்டும், வித்து சிலிக்கான் ரப்பரு சிலிக்கான் டியூப்பு, மில்கிங் மிஷினை லோவாக கொடுக்கணும்னா இந்த மிஷினை 10000 ரூபாய்க்கு பண்ண முடியுங்க. அதுதான் உண்மையான இது, இந்த மிஷினை 10000 ரூபாய்க்கு பண்ண முடியும். ஆனால் நாங்கள் தயாரிப்பு செலவு 18000 ரூபா வருது. நாங்கள் மார்ஜினோட சேர்த்து 2000 ரூபா மார்ஜின் வச்சு தான் நாங்கள் 20000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு விற்கிறோம். ஓ உள்ளது தான். ஆனால் இதில் வந்து மற்ற கம்பெனி நிறுவனங்கள் வந்து டைரெக்டாக 20000 ரூபா போகுதுன்னு சும்மா ஒரு 10000 ரூபா குவாலிட்டிக்கு செஞ்சுட்டு ஒரு 18000 ரூபா வச்சு விற்கிறது வந்து கரெக்டான இது கிடையாது. ஏன்னா பம்பே உங்களுக்கு நல்ல காஸ்ட் வந்துடுது. பம்பு நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே தர்றேன் 1 இயருக்கு. ஒரு பம்பு போயிடுச்சா இன்னொரு பம்பு இமிடியேட்டாக வேணும்னாலும் நீங்கள் அனுப்பிச்சு விடுங்க, வேறு பம்ப் அனுப்புறேன்னே சொல்லுவேன் நான். மேக்ஸிமம் சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் அதையே சர்வீஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். மேஜர் ஃபால்ட்டாக இருக்க அப்படி புது பம்ப். அதாவது நான் சொல்கிறது ரொம்ப ரேர் கேசஸில், இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வர்றதில்லை. உள்ள இருக்கக்கூடிய வேன்ஸுமே சரி நல்லா தாங்குது, 2 வருஷத்துக்கு நல்லமாக தாங்குது. அதுக்கு மேலே போனால் தான் லைட்டாக தேய்மானம் ஆகுது, அதையும் நம்ம மாற்றி கொடுத்துட்றோம்.
சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி டைமில் ஃப்ரீங்க. பார்ட்ஸ் போயிருந்தது இந்த தேய்மானம் இருக்கிற பார்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் இந்த ஒன் இயர் வாரண்டி டைமில். கேஜ்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டே கொடுக்குறோம். 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் பக்கெட்டு. இன்னொரு பெரிய இது என்னென்னா மில்கிங் மிஷினில் இந்த மூடி வந்து பிளாஸ்டிக்கில் போட்டுட்ருக்காங்க எல்லா கம்பெனியும். இந்த மூடி பிளாஸ்டிக்கில் போட்டால் இது எப்படி தாங்கும்? பிளாஸ்டிக் வந்து தாங்காது. ஸோ அதனால தான் ஸ்டீலு. இந்த மாதிரி இந்த இடத்தையும் பிளாஸ்டிக்கில் போடுறாங்க. இந்த இடம்லாம் பிளாஸ்டிக்கில் போட்டால் எப்படி தாங்கும்? நீங்களே சொல்லுங்க. இது இந்த மாதிரி எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிளாஸ்டிக்கில் போட்டால் இதெல்லாம் காஸ்ட் குறைக்கிற வரும். நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுறோம். இதனால் வந்து உங்களுக்கு இது நல்லா இருக்கும், லைஃப் நல்லா வரும். 20 வருஷம் ஆனாலும் இந்த பக்கெட்டில் போக வாய்ப்பே கிடையாது. துரு பிடிக்குமானா துருவும் பிடிக்காது. எஸ்எஸ் 304 கிரேட். ஸோ அதனால் துருவும் பிடிக்காது, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் லைஃப் தாங்க. இப்போ இந்த மிஷினை டெமோவில் வச்சு கிட்டத்தட்ட 2-3 மாதமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரேமு, இந்த செட்டிங்கு. என்னோட ஒரு வருஷம் முன்னாடி இருக்கிற வீடியோவில் போய் பாருங்களேன், இதே மிஷினு இதே இது உபயோகிச்சுட்டு இருப்பேன். அப்படியே தான் இருக்குது. இது பாருங்கள், இதை விட கூட இது பூரா கம்ப்ளீட்டாக எஸ்எஸ் ஸ்டாண்டில் பண்ணியிருக்கிறேன். மிஷின் பூராமே எஸ்எஸ் ஸ்டாண்டில் பண்ணியிருக்குது. இந்த மிஷின் வந்து ரேப்பிட் 100, இது எஸ்எஸ் ரேப்பிட் 100. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 24,000 ரூபா. ஆஃபர் ரேட்டுங்க, ஆக்சுவல் ரேட்டு 26,000, மார்க்கெட் ரேட்டு 32,000. இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து 32,000 ரூபா. நாங்கள் சொல்லி 30,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். ஆக்சுவலாக நீங்கள் இது பண்ணி வாங்கினீங்கன்னா 35,000 ரூபா வரும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியில் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஐகானிக் ப்ராண்ட் இது மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சார் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஃபார்மரு கம்மியான பட்ஜெட் காஸ்ட் வச்சுருக்கிறாரு, எனக்கு இது போதும் சாமி, நாங்கள் வந்து சிம்பிளாக பால் கறந்துக்கிறேன், எனக்கு உறிஞ்சர் டைப்பில் கொடுன்னா உறிஞ்சர் டைப் கொடுக்குறோம். உறிஞ்சர் டைப்பில் ஃபெயிலியர் மாடல்னு ஒரு சில ஆளுகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஃபெயிலியர் மாடல்லாம் கிடையாது. ஃபெயிலியர் மாடலில் இருந்தால் எப்படி இந்த மிஷின் போகும்? எங்களது எவ்வளோ மிஷின் வச்சுருக்கிறோம். அப்புறம் எதுக்கு இந்த மிஷினை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்காதீங்க. அது வந்து அதான் சொல்கிறேன், ஒரு மாடு 2 மாடு தான் ஆகிட்டு, அதிகபட்சம் 5 மாடு வரைக்கும் அதுலேயும் பால் கறக்கலாம். இது வந்து பெரிய லெவலில் போகிறீங்க, எக்கனாமிக்காக போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா தான். இன்னைக்கு ஹட்சாப் மாடலாக வந்துருச்சு, பெரிய பெரிய காம்பு. இதில் கொண்டு நீங்கள் எப்படி மாட்டுவீங்க? பெரிய காம்பு கொண்டு போய் சொல்லுங்கள். இது வந்து ஒரு சின்ன காம்பு, நம்ம நாட்டு மாட்டுகளுக்காக பண்ணது இந்த மிஷின். சிம்பிளாக பண்ணியிருக்கிறோம். இது இன்னும் இன்னைக்கு நேரத்துக்கு பண்ணலைங்க, 2012 முத பண்ண மேனுவல் மில்கிங் மிஷின். இந்தியாவில் நம்ம தான் முத லான்ச் பண்ணோம். விசான் அக்ரோ தான் ஃபஸ்ட் லான்ச் ஃபார் மேனுவல் மில்கிங் மிஷின். அதுலேருந்து டெவலப் பண்ணி தான் சின்னதாக ஃபோட்டா பைன்னு ஒரு மில்கிங் மிஷின், சின்ன மாடல் ஒன்று. அது ஒரு குட்டியாக நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இல்லை காஸ்ட் ரொம்ப கம்மி. ஃபோட்டா பை ஒரு 14,000 ரூபா வரும். மேனுவல் மில்கிங் மிஷின் 8,000 ரூபா வரும். 8,000 ரூபாய்க்கு மிஷின் கொடுக்கணும்னு நான் அன்னைக்கு 6,000 ரூபாய்க்கு கொடுத்தேன். இன்னைக்கு 8,000 ரூபா, 2,000 ரூபா கூடி இருக்குது, இல்லைவாசி ஏறிடுச்சு. இது வந்து 2-in-1 மில்கிங் மிஷின். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கரண்ட் இல்லைனாலும் பால் கறந்துக்கிற மாதிரி இந்த மிஷினுக்கு வந்து பண்ணியிருக்கோம். கரண்ட் இருக்கும்போது மிஷினை போட்டுக்கலாம், கரண்ட் இல்லைன்னா கை போட்டு. இப்போ இதுக்கு தான் நாங்கள் ஆஃப்டாக இன்னொரு வெர்ஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதெல்லாம் கரண்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகுது. இதே கரண்ட் இல்லாத மாதிரி ஆப்ரேட் ஆகிறதுக்குலாம் இன்னொரு மிஷின் இருக்குது. நான் அதை உங்களுக்கு அடுத்த பதிவில் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன் நான். அதனால் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எப்படி கரண்ட் இல்லைனாலும் எப்படி பால் கறக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தனியாக ஒரு பதிவே போடுறேன். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு க்ரீம் செப்பரேட்டரை பற்றி ஒரு சில வீடியோஸ் போடலாம், எப்படி பாலை மதிப்பு கூட்டி ஒரு லாபம் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருமே நன்றி.